சாயன்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நம்மளுடைய ஸ்ரீ ஷீரடி யோக சாய்பாபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் திருமங்கலத்தில் மதுரை மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடியும் பதிவு போட்டப்போ எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிங்க, கட்டட பணி வந்து நல்லா மேலோங்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த கட்டிட பணிகள் எல்லாம் நல்லா சிறந்து முன்னேறி வர்றதுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த காணிக்கையை வந்து நம் சாயப்பாவுக்கு செலுத்துங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விடுறேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச காணிக்கையை செலுத்துங்க. நன்றி. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் சாயப்பா எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரே என்று கலங்காதே. கஷ்டத்தை என்றைக்கும் உன்னை தாழ்த்த நான் உனக்கு கொடுத்ததில்லை. கஷ்டம் மூலமாக உனக்குள் இருக்கும் வைராக்கியம், பக்குவம், உன் பலம், உன்னுடைய தன்னம்பிக்கை எல்லாம் உனக்கு புரிய வைக்கத்தான் கஷ்டம் மூலமாக நான் நீ கஷ்டப்பாடம். நாம் கண்ட கஷ்டம் கொடுக்க கூடாது பாடத்தையும், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகளும். நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளி கொண்டே போகிறது, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினைத்துக் கொள். நீ நிச்சயம் பூரண ஆசீர்வாதம் பெறுவாயே என் செல்லமே. நீ மனம் உடைந்து போகும் அளவுக்கு உனக்கு சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவர்களெல்லாம் துஷமாக எடுத்துக்கொள். உண்மையில் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? உனக்கான நல்வழி உன் கண்களுக்கு புலப்படும் படி நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. விடை தெரியாத பயணம் உதிர் கொண்ட நிகழ்வுகள் இருள் ஊழ்கின்ற நேரமாய் உனக்கு துரத்தி வருகிறதா? கவலை கொள்ளாதே, இனி அத்தனை வீழ்ந்து போகும். உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உனக்கான வழியின் ஆதங்கத்தை நான் உணர்கிறேன். துன்பத்தை கையில் எடுத்துக் கொள்ளாதே என்ற வார்த்தைகள் இப்போதைக்கு உன் மனதிற்கு பத்தாமல் கோபத்துடன் இருக்கும். துன்பத்தை கையில் எடுத்துக் கொள்ளாதே என்ற வார்த்தைகள் இப்போதைக்கு உன் மனதிற்கு பத்தாமல் கோபத்துடன் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நல்லதாக தெரிஞ்சுக்கோ, உன் கழுத்தில் எரிக்கும் எல்லா உயிரையும் நான் சரி செய்து விடுகிறேன். இனி வரும் காலங்களில் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்வில் பூத்து குழுங்கப் போகிறது. உனக்கு எல்லையில்லாத சந்தோஷம் ஒன்று காத்திருக்கிறது என்றே நலமாக இருப்பாய். அன்பான நிம்மதியான நிறைந்த வாழ்க்கை வாழப் போகிறாய். ஆம், இது சாயப்பாவின் சத்தியமாவாக்கு. நல்லதை நடக்கும், நல்லதை நடக்கும். ஓம் சாயா, ஓம் சாயா. அல்லாஹ் மாலிக்.